நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. குரல் கேட்டு அருள்வாயு தலைவா, வரம் கேட்டு வருகின்றி இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. இறை மக்கள் தங்களுடைய முக கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. நன்றி திருப்பலியாக. சத்யராஜன், வனிதா, கரல்வின், ஜெசிந்தா, ஜஸ்டின், ஜோஸ்பின், ஜேவியர், விவேக், பால், நிஷா, பவுலின், ஜான் போஸ்கோ, மேரி சுகுணா, கிளின்டன், ஆண்டனி, ரேஷ்மா, ரஸ்டின், மேரி, அஜித், எம் சார்லஸ், திருக்குடும்பம், மைக்கேல், அருக்கிராஜ், வேளாங்கண்ணி, புஷ்பராஜ், மரிய கார்த்திகேயன், ஆனந்தராஜ், தாமஸ், கார்த்திக் ராஜ், ராகினி, மணிமாறன், ஜோசப், ஜெசிந்தா, மேரி, மைக்கேல் ராஜ், ஜெசிந்தா, ஆந்திரியா, ஜஸ்டின், மெர்லின், ஷாலினி, சி ஜெயசேகரன், மித்திகா, ஃப்ரான்சிஸ், ஷர்மிளா, அண்டோனியா, மரி, ஜோசப், திவ்யா, பாஸ்டின், ஞானசெல்வம், தயானா, ஃபிட்ஸ், ஜெர்லின், ஜார்ஜ் குடும்பத்தினர், எஸ் ஜெரால், ராஜமேரி, ஜோஸ்வின் குடும்பத்தினர், தியாகராஜன் குடும்பத்தினர், லாசர், மைக்கேல் குடும்பத்தினர், சிறப்பு கருத்துக்களுக்காக ரொசாரியோ, சாந்தகுமார், ஜெயந்தி, மேரி, வசந்தா, எட்வர்ட், சார்லஸ், ஸ்ருதி, ராஜீவ், சசிகலா, ஜெகதா, ஜுகந்தன், மைக்கேல் ராஜ், கருணா, ரத்னா, எம் செல்வஸ்டர், செல்வரத்தினம், ஏஞ்சல் அசோசியேட்ஸ், கேஜே, ஹரி, குமரன், காந்தராஜ், ஜோசப், தினகரன், அனிதா, ஃபாத்திமா, மங்களம், ஜேசுமேரி, ஸ்டாலின், ஃப்ரான்சிஸ், ஷஜி, ஜான், மோகன், டேனியல், வேதா, ஜோதி, ஜாய்ஸ், பிரின்சி, கவிதா, ஃப்ரான்சிஸ், அருள்தாஸ், ஜேம்ஸ், மேரி, ஷீபா, பிரேமா, பிரமீலா, என் சி, ரவிக்குமார், அருள், ராணி, ஷீலு, சுனில், ரகுபாலன், ஜோஸ்வின், மணி, ஆர்த்தர், வின்சென்ட், மேரி, ஆனி, வினோதா, ஜே கார்மல்நாதன் குடும்பத்தினர், ஆதிகேசவன், கஜேந்திரி குடும்பத்தினர், செங்கோலன், லூர்து மேரி குடும்பத்தினர், தாச்சஸ், ஆஞ்சலா மேரி குடும்பத்தினர், செல்வரத்தினம், சாந்தா, ஷீலா குடும்பத்தினர், குமார், சங்கீதா குடும்பத்தினர், ரெக்ஸ், மோகன், விஜயராணி குடும்பத்தினர், டி பிரதாப், டி சசி, ரேகா குடும்பத்தினர்,
மேலும் இறந்த மாணிக்கம் வனத்தம்மா மரியம்மாள் தாமஸ் சசிகலா தெரசம்மாள் அந்தோணியம்மாள் பெஞ்சமின் கித்தேரியம்மாள் ரோசரின் மரியம்மா அந்தோணி பிள்ளை அந்தோணி முத்து நாசியம்மாள் புகழேந்தி முரளிதரன் சண்முகம் ஆரோக்கிய மேரி மரிய வின்சன் மேரி மரிய ஜேவியர் விஜய மேரி சகாய மேரி லாரன்ஸ் குருநாதன் தேவசகாயம் சகாயராணி ஞானதுரை ரீதா தெரசம்மாள் பாலையன் மற்றும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறையஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினச்செய்தியில் நாம் வாசிக்க கேட்போம். மரியா ஆண்டவரின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்வதை கேட்பதற்காக இதோ நாம் ஒரே குழுமமாக இந்த ஆலயத்திலே குழுமியுள்ளோம். நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து, இறைவா இதோ என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், உன் பதம் சரணடைகின்றேன், என்னை ஆசீர்வதியும் என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று இந்த பாடல் வழியாக பாடி இறைவனுடைய ஆசீரை இத்திருப்பல் வழியாக நாம் பெற்று செல்வோம். பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, ஆயிரம் ஆயிர துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே, உம்மை விட்டு அகன்று போக மாட்டே, ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன், உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி சரணடைந்தே அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தனது வழிதனையே எதனா சுத்தம் பண்ணுவா, தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனா, தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனா, ஆண்டவரே பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே, உம்மை விட்டு அகன்று போக மாட்டே, ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான வானதூதர் புரிந்த அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளங்கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள், 13-24 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுல் ஆகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளங்கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. வழி நடத்தும் ஆண்டவரே, வழியில் என்னை நடத்தி அருளும்
அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றீ என் நினைவுகளை எல்லாம் தொலைலிருந்தே உயர்ந்துணர்ந்துகின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே கருவில் எனக்கு ஒரு தந்தவ நீரே அஞ்சதற்கு வியத்திரு முறையில் நீ என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் பகுதியில் நான் உருப்பற்றதையும் நீ அறிந்திருந்தேயே உங்களோடு இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சே உமக்கே அதிகாரம் 10 இறை வசனங்கள் 38-42 முடிய இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார்
இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான சகோதர சகோதரிகளே உளவியல் மனிதர்களை எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ராவர்ட் என்று இரண்டாக பிரிக்கிறது. எக்ஸ்ட்ராவர்ட் என்பது தமிழிலே புறநோக்கு செயல்பாடுகளை கொண்டவர்கள், புறநோக்கு மனிதர்கள். இன்ட்ராவர்ட் என்றால் அகநோக்கு மனிதர்கள். இந்த புறநோக்கு மனிதர்கள் என்பது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பார்கள், நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டே இருப்பார்கள், நிறைய சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், நிறைய பேசுவார்கள், நிறைய உறவுகள் இருக்கும் அவர்களுக்கு. இப்படி எதையாவது பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருப்பவர்கள் இந்த எக்ஸ்ட்ராவர்ட் புற நோக்கு மனிதர்கள் என்பவர்கள். இந்த அக நோக்கு மனிதர்கள் என்பவர்கள் கொஞ்சம் அமைதியானவர்கள், அதிகம் பேச மாட்டார்கள், சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள், தனிமையில் சில நேரத்தில் இருப்பவர்கள். உறவுகள் கூட அவர்கள் ஒரு சிலரோடு அன்றி எல்லாரிடமும் அதிகமாக பழக மாட்டார்கள், பேச மாட்டார்கள். எப்பொழுதுமே எல்லாவற்றையும் தங்கள் உள்ளத்திலேயே பொதிந்து வைத்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள், ஜப தவங்களிலே நிறைய ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். எரிக் எரிக்சன் என்ற உளவியலார் இப்படி சொல்லுகிறார், இந்த புறநோக்கு மனிதர்கள் அகலமாக சிந்திப்பவர்கள் என்று சொல்லுகிறார். அகநோக்கு மனிதர்கள் ஆழமாக சிந்திப்பவர்கள் என்று சொல்லுகிறார். அகலமாக சிந்திப்பவர்கள் என்றால் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு பொருள் ஈட்ட வேண்டும், என்ன பெயரை பெற வேண்டும், என்ன அந்தஸ்து பெற வேண்டும், இப்படி உலக காரியங்களிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டு அதற்காக உழைப்பவர்கள், ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருப்பவர்கள். இந்த அகப்பார்வை கொண்டவர்கள் ஆழமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை குறித்து அல்லது தாங்கள் நினைத்த காரியங்களை குறித்து இன்னும் அதிக ஆழமாக சிந்திப்பவர்கள், உள்நோக்கு பார்வை கொண்டவர்கள். அவைதான் அவர்கள் கொஞ்சம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. இந்த இரண்டு வகைப்பட்ட மனிதர்களிலே யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர் என்று சொன்னால் உளவியல் சொல்லுகிறது, இதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்பது அல்ல. ஆனால் எவனொருவன் இந்த இரண்டையும் தன்னோடு இணைத்து கொண்டு போகிறானோ அவன் வாழ்க்கையில் உயர்வடைவான் என்று சொல்லுகிறது. வெறுமனே உலக காரியங்களோடு மட்டும் நின்றுவிட்டால் அவனால் நிறைவு காணவே முடியாது. அது வெறுமனே ஆன்மீக காரியங்கள் மட்டும் நின்றுவிட்டு அடுத்தவர்களோடு கொண்டிருக்கிற உறவில் அவன் தவறிவிட்டான் என்றால் அந்த ஆன்மீகம் போலியான ஆன்மீகமாக மாறிவிடும். அப்போ இந்த இரண்டும் எப்பொழுது இணைந்து போகிறதோ அப்பொழுது அவன் உயர்வடைகிறான் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த நற்செய்தி இதற்கு மிக அருமையான ஒரு உதாரணமாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு பெத்தனி என்ற ஊருக்கு செல்லுகிறார். யோவான் நற்செய்தியை நாம் வாசிக்கலாம். இந்த குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசர் என்ற மூன்று சகோதர சகோதரிகளை கொண்ட ஒரு சிறிய குடும்பம். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் எருசலேமுக்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் எருசலேமுக்கு சற்று வெளியே ஒரு 3 மைல்கள் தொலைவு வெளியே இருக்கின்ற இந்த ஊர். சாதாரணமாக எருசலேமுக்கு வருகிறவர்கள், எருசலேம் தேவாலயம் யூதர்களுக்கு மிக புண்ணிய ஸ்தலம் அது. ஆகவே ஆண்டுக்கு ஒரு முறையாவது அவர்கள் தங்களுடைய தேவாலயத்திற்கு செல்வார்கள் அல்லது வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்றுவிட வேண்டும் என்பது அவர்களுடைய நியதியாக இருந்தது. அவை அப்படி எருசலேம் தேவாலயத்தை நோக்கி வருகிறவர்கள் அங்கே தங்குவதற்கு வசதி இருக்காது அல்லது அதிக பணமாக இருக்கும். ஆகவே இந்த பெத்தனி போன்ற சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு சென்று தங்குவார்களாம். இவளை ஆண்டவர் இயேசும் இந்த எருசலேமுக்கு வந்த பிறகு இங்கே தன்னுடைய நண்பர்கள், இவர்கள் நல்ல உறவு நிலையிலே இருந்தவர்கள், பாசமாக இருப்பவர்கள், இவளை ஆண்டவர் அங்கே வந்து தங்கி அவர்களோடு விருந்து அருந்துவிட்டு சென்றிருந்திருக்கலாம். ஒவ்வொரு முறை அவர் எருசலேம் வருகிற பொழுதும் இது நடந்திருக்கிறது. நாம் யோவான் நற்செய்தியிலும் இதை வாசிக்கலாம்.
ஆகவே அந்த ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு இங்கே வருகிறார். இந்த வீட்டிற்கு வந்தவரை இந்த இரண்டு பெண்மணிகளும் தூய்மையான அன்பு, நல்ல ஒரு சகோதரத்துவமான அன்பு நேசிக்கிறார்கள். ஆண்டவரை அளவு கடந்து நேசிக்கிறார்கள். மார்த்தாள் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், என்ன உணவு செய்யலாம், என்ன அறுசுவையான உணவு செய்யலாம், அவரை எப்படியெல்லாம் மகிழ்விக்கலாம் என்று சொல்லி பரபரப்பாக்குறாள். மார்த்தாவோ இன்னும் அதிகமாக அவர் கூடவே உட்கார்ந்து அவரோடு பேசி அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உற்று கேட்கவும், தன்னிடத்தில் இருந்ததை அவரோடு பகிர்ந்து கொள்ளவும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தாள் இந்த இரண்டு பேருமே அன்பில் குறைந்தவர்கள் அல்ல, இரண்டு பேருமே ஆண்டவரை நேசித்தவர்கள். அவருடைய சகோதரன் லாசர், அவரை பற்றி இங்கே லூக்கா குறிப்பிடவில்லை, ஆனால் யோவான் அர்ச்செய்தியாளர் குறிப்பிடுவார் மூன்று பேரும் சகோதர சகோதரிகள் என்பதை. இவர்கள் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பில் எந்த குறைவும் இல்லை. ஆனாலும் கூட நமக்கு ஒன்று தோன்றுகிறது, ஆண்டவர் ஒருவேளை மார்த்தாவை கொஞ்சம் குறைத்து மரியாவை கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கிறாரோ என்று நமக்கு தோன்றலாம். அப்படித்தான் இதற்கான விளக்கமும் இதுவரை சொல்லப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய பாதத்தில் அமர்ந்த மரியா தேர்ந்து கொண்ட பங்கு உயர்ந்தது என்றால் ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இன்னும் ஆண்டவரை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேற்றைய நற்செய்திக்கு நாம் போக வேண்டும். நேற்று இதற்கு முன்பாக இருக்கிற இதை தொடர்ந்து தான், நேற்றைய நற்செய்தியை தொடர்ந்து தான் இன்றைக்கு இந்த பகுதி வருகிறது. நேற்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். நல்ல சமாரியனுடைய உவமை அது. வழிப்போக்கன் ஒருவன் எரிக்கோ நோக்கி போகிறான் எருசலேமிலிருந்து. இங்கே வழியிலே கள்வர்களால் அவன் தாக்கப்பட்டு அவனிடமிருந்து எல்லாம் பறித்து கொண்டு செல்லப்படுகிறது. அவன் ஆடையும் கூட பறித்து கொண்டு செல்லப்பட்டது. அவன் யார் என்று அடையாளமே தெரியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் விழுந்து கிடக்கிற பொழுது எதேச்சையாக யதார்த்தமாக ஒரு குரு செல்லுகிறார், ஒரு லேவியர் செல்லுகிறார், ஆழ்ந்த நம்பிக்கையாளர்கள், ஆலயத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பணிபுரிபவர்கள், வருகிற மக்கள் தருகின்ற காணிக்கைகளை ஆண்டவரிடத்திலே நன்றி பலியாக செலுத்துபவர்கள், அவை இறைவனோடு உறவு கொண்டிருப்பவர்கள் செல்லுகின்ற வழியிலே இவனை பார்க்கிறார்கள். ஆனால் கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் வேறொருவன் சமாரியன் ஒருவன் வருகிறான். அங்கே அவன் இந்த மனிதன் யார் என்று தெரியவில்லை. அவன் யூதனா அல்லது தன்னை போன சமாரியனா அல்லது யார் தெரியாது அவனை. ஆனால் உடனே தன்னுடைய விலங்கிலிருந்து கீழே இறங்கி அவனை கட்டு போட்டு அவனுக்கு தேவையானதை செய்து தூக்கி அதன் மேல் வைத்து கொண்டு எங்கே சத்திரம் இருக்கிறதோ அங்கே செல்லுகிறான், அவனோடு பயணிக்கிறான். இங்கே சாவடியிலே அவனை விட்டுவிட்டு அவனுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு இன்னும் அதிகம் செலவானால் மீண்டும் நான் திரும்பி வருகிற பொழுது செலுத்தி விடுகிறேன் என்றும் சொல்லிவிட்டு அவன் போகிறான். இவன் யார், அவன் யார் என்று யாருக்கு தொடர்பே இல்லை. அப்படிப்பட்ட தொடர்பில்லாத ஒருவன் அவனை நேசிக்கிறான், அன்பு செய்கிறான். இங்கே நாம் பார்க்கலாம் ஆண்டவர் இந்த சமாரியனை உயர்த்தி பிடிப்பதை பார்க்கிறோம். ஆலயத்தில் ஆண்டவர் முன்பாகவே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இந்த லேவியர் இந்த குருவையும் ஆண்டவர் சாடுவதையும் பார்க்கலாம். இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் மரியாவை தூக்கி பிடிப்பது போல இருக்கிறது. ஆனால் அதுவல்ல, வெறுமனே பரபரப்பாகி உலக காரியங்களில் மாத்திரம் நீ ஈடுபட்டு கொண்டிருந்தால் போதாது, அகம் நோக்கி நாம் நகர வேண்டும். என்னோடும் என் இறைவனோடும் இருக்கிற உறவு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த பெண்மணிகள் இது நாம் பார்க்கலாம், இன்னும் யோவான் அர்ச்செய்தியிலே பார்க்கலாம். இந்த லாசர் இறந்து போகிறார், ஆண்டவர் இயேசுவுக்கு செய்தி வருகிறது, ஆனால் உடனே அவரால் வர முடியவில்லை. அடக்கமெல்லாம் செய்த பிறகு மூன்று நான்கு நாட்கள் கழித்து வருகிறார். இங்கேயும் நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் வேகமாக ஓடி ஆண்டவர் வருகின்ற வழியிலேயே அவரை சந்தித்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே, உன்னுடைய நண்பன் இறந்திருக்க மாட்டானே என்று சொல்லுகிறார். மரியாவோ வீட்டிலேயே இருக்கிறாள், சிந்தித்து கொண்டிருக்கிறார், தியானித்து கொண்டிருக்கிறார், ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். இங்கேயும் இருந்த இரண்டு குணநலன்களை உண்டு, பரபரப்பாக இருப்பது, இன்னொன்று அமைதியாக இருப்பது. இந்த இரண்டு பெண்களையுமே எடுத்துக்காட்டாக அமைகிறார்கள். ஆனால் இந்த மார்த்தா ஆண்டவரிடத்திலே சென்று இதை சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாழ்வும் வழியும் உயிரும் உயிர்ப்பும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவர் எனக்கு தெரியும், இறுதி நாட்களில் எல்லாரையும் நீர் உயிர்ப்பிக்கிற கடவுள், மீட்பர், நீரே மெஸ்ஸியா நீரே என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். பரபரப்பான மார்த்தாள்
ஆண்டவரை மெய்யாக இங்கே கண்டு கொள்ளுகிறார். அவரோடு அமர்கிற பொழுது, அவரோடு பேசுகிற பொழுது, அவரோடு உரையாடுகிற பொழுது ஆண்டவர் யார் என்பதை மெய்யாக உணர்ந்து கொள்கிறார். அவருடைய நிலை என்பது என்ன என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். ஆகவே ஆண்டவர் இயேசு வெறுமனே ஆலயத்தில் கூடி வந்து ஜெபிப்பதை மாத்திரம் விரும்பவில்லை, அல்லது வெறுமனே உலக காரியங்களில் மாத்திரம் ஈடுபட்டு கொண்டு இருப்பதை விரும்பவில்லை. இரண்டும் எங்கே இணைந்து இருக்கிறதோ அங்கே மெய்யான வாழ்வு இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு சொல்லுகிறது. பரபரப்பாக ஈடுபட்டு எதை சம்பாதிக்கலாம், என்ன அடையலாம், என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்று போய்கொண்டிருந்த உலக சூழலிலே ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், கொஞ்சம் உனக்காக அமர்ந்து, உன்னோடு அமர்ந்து, உடைய குடும்பத்தோடு அமர்ந்து அதற்காக நேரத்தை செலவிட்டு பாருங்கள். உன் அகத்தினுள் சென்று பார், உன்னுடைய உறவு நிலையிலே நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய். இந்த அகப்பார்வை இருந்தால்தான் என்னுடைய புறப்பார்வை சரியானதாக இருக்கும். இறை நம்பிக்கை, இறை பக்தி எங்கே இல்லையோ அங்கே அந்த இடங்களிலே பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம். ஆனால் மெய்யான அமைதி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்காது. எந்த குடும்பத்தில் பக்தி இல்லையோ, இறை நம்பிக்கை இல்லையோ, விசுவாசம் இல்லையோ, ஆண்டவர் மீது ஈடுபாடு இல்லையோ அங்கே நிச்சயமாக மெய்யான அமைதி ஒருவேளை வாழ்க்கை அனுபவிக்கலாம், சுகபோகமாக வாழலாம். ஆனாலும் கூட உண்மையான பேரானந்தத்தை, உண்மையான அமைதியை அவர்களால் அனுபவிக்க முடியாது. எங்காவது ஏதாவது ஒரு சிறு குறை நடந்துவிட்டால் அவர்கள் ஆட்டம் கண்டு போய் விடுவார்கள். எங்கே இறை நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அவர்கள் அமர்ந்து யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், தங்களுக்குள் சென்று பார்ப்பார்கள், என்ன காரணம், ஏன் நடக்கிறது, இது நடவாமல் எப்படி செய்யலாம் என்ற ஒரு யுக்திகளை ஆண்டவர் கற்று தந்த ஞானத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதும் அதுதான். வெறுமனே பக்தியோடு மட்டும் இருந்துவிட்டு அடுத்தவங்களோடு இருக்கிற உறவு நிலையிலே நாம் பிரிந்து போயிருந்தோம் என்றால் அது வீணான பக்தி, போலியான பக்தி. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசில் நுழைய முடியாது. எவனொருவன் என் தந்தையின் விருப்பத்தின்படி நடக்கிறானோ அவன் மாத்திரமே நடக்க முடியும். ஆண்டவர் இப்படியும் சொல்லியிருக்கிறார், நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன். கடவுள் என்பது, ஜெபிப்பது என்பது நம்மை சமூக அக்கறை கொண்டவர்களாக மாற்றுவதுதான். அப்போ ஆண்டவரிடத்திலே வந்து நாம் கூடி நின்று ஜெபிக்கிறோம் என்றால் அது நான் என் சகோதர சகோதரிகள் மேல் இருக்கிற அன்பை வளர்த்தெடுப்பதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது போலியான ஜப வாழ்க்கையாக மாறிவிடும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்களெல்லாம் விண்ணரசிற்கு தகுதியானவர்கள் அல்ல, மாறாக நான் பசியாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன், அந்நியனாக இருக்கிறேன், ஆடையின்றி இருக்கிறேன், சிறையில் இருக்கிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவரை நேசி, உன் அயலானை நேசி, உன் சகோதர சகோதரனை நேசிப்பதன் வழியாகவே உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நேசித்தவனாவாய். அவை இந்த இரண்டும் இணைந்து போக வேண்டும். அதுவே மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக, மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடிய பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபித்து மன்றாடுவோம். உங்கள் பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் நாயகனே இறைவா, உமது மீட்பு பணியை இவ்வுலகில் செய்து வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இவர்கள் அனைவரையும் நீர் உமது தெய்வீக கரத்தால் வழிநடத்தும். இவர்களின் பணிவாழ்வில் வருகின்ற சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாற்றிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்று முழிந்த எம் இறைவா, எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசிர்வதியும், இவர்கள் செய்யும் தொழில்கள் நிறைவாய் செயல்படுத்தப்படவும், எம் பங்கு மக்களிடையே ஒற்றுமை, சமாதானம், அன்பு, பகிர்வு போன்ற பண்புகளில் சிறந்து விளங்கவும், உம்மையே பின்பற்றி வாழக்கூடிய உமது ஆசீர் என்னும் அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். உன் மன்றாட்டை கேட்டேன்,
உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று கூறிய இறைவா, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் மக்களையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை நீர்தாமே தொட்டு குணப்படுத்த வேண்டியும் நோயை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தையும் தர வேண்டுமென்றும், மேலும் விரைவில் இந்நோய் நீங்கி பயமின்றி வாழ வழி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தன்னலம் துறந்து பொது நலத்தோடு செயல்படவும் மக்களுக்கு உரியவற்றை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டு கேட்டுகிறோம். போற்றுதற்குரிய இறைவா, இங்கு கூடியுள்ள உம் பக்தர்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும், எந்த நோக்கத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்களாண்டவராய் கிறிஸ்துவளையாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இந்த மலர்கள் பறித்து தருவேனுமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேனுமக்கு காணிக்கை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோ தந்தாய் என்னையும் தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையான தலத்துக்காகவும் முதுகைகள் தீப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடியும் பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடம் இருந்து பிறக்க திருவுளமானா சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும்
ஆண்டவரே நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மகூழியும் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாவோடு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மிடும் என்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கோர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனித அந்தோணியார், புனித ஜான் பாஸ்கோ, புனித அன்னை தெரசாள், புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருளே உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடுவிடாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தால் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், எனது ஆத்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். Thank you.